வெல்கம் டு மோட்டிவேஷனல் கோட்ஸ் பார்ட் 95. கோட் 1. கடினமாக உழைக்காததை விட மோசமானது தவறான திசையில் கடினமாக உழைப்பது. தடைகள் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், ஆனால் கடின உழைப்பால் இவை அனைத்தையும் வெல்ல முடியும். உங்களுக்கும் வெற்றிக்கும் இருக்கும் இடைவெளி கடின உழைப்பு. கோட்டு வெற்றி பெற விரும்பினால் உங்கள் பாதையில் உள்ள தடைகளை சமாளிக்க நீங்கள் உழைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் மற்றவர்களின் செல்வத்தையும் வாழ்க்கை முறையும் பார்க்கிறோம், ஆனால் அவர்களின் கடின உழைப்பை பார்ப்பதில்லை. வேலை செய்யுங்கள், உங்களுக்கு தேவையானதை பெறுவீர்கள். கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்புவதை நீங்கள் பெறுவீர்கள். கோட் 3. கடின உழைப்பின் விதைகளை விதைக்கவும், நீங்கள் வெற்றியின் பலனை அறுவடை செய்வீர்கள். இலகுவாக கிடைக்கும் எதுவும் விரைவில் மறைந்துவிடும். கடினமான உழைப்பினால் கிடைப்பது மட்டுமே நிலைத்து நிற்கும். கோட் 4. உங்கள் அனைத்து உழைப்பையும் கடைசி நேரத்தில் கைவிட்டால் உலகம் உங்களை ஒருபொழுதும் அறியாது. கடினமாக உழையுங்கள், உங்கள் உழைப்பை மட்டும் நம்புங்கள். அனைவரும் வாழ்வில் உயர விரும்புகிறார்கள், ஆனால் பலரும் கடினமாக உழைக்க விரும்புவதில்லை. கோட் 5. மற்றவர்களிடமிருந்து உன்னை வேறுபடுத்தும் விடயம் உன் உழைப்புத்தான். உன்னால் முடியாது என்று உன்னிடம் நீ மட்டுமே சொல்ல முடியும். அப்படி உன் வாய் உன்னிடம் சொல்லும் பொழுது நீ செவிடனாய் இரு. கோட் 6. ஒரு விடயத்தை நிறுத்த எண்ணும் போது அதை ஏன் தொடங்கினீர்கள் என்று சிந்தியுங்கள். செயல் என்பது அனைத்து வெற்றிகளுக்கும் அடித்தளமாகும். கடின உழைப்பு சிறந்தது, அது என்றும் பலனளிக்கும். கோட் 7. உங்களிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் இல்லாத வெற்றிக்காக கடுமையாக உழையுங்கள். எந்த போராட்டமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை என்றால் வெற்றியும் உனக்கு இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் உழைப்பின் விலையில் விற்கிறார். கோட் 8. நீங்கள் நேற்று செய்ததை விட இன்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க பெரிய கனவு தேவையில்லை. உறுதியுடன் இழந்திருங்கள், திருப்தியுடன் நித்திரைக்கு செல்லுங்கள். நீங்கள் உழைப்பினை கைவிடும் வரை நீங்கள் ஒருபொழுதும் தோற்றவர் அல்ல. கோட் 9. பெரிய வெற்றிகள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் வருகின்றன. ஒரு செயலை சிறப்பாக செய்வதற்கு ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பது. எளிதில் கிடைப்பது நீடிக்காது, நீடிப்பவை எளிதில் கிடைப்பதில்லை. கோட் 10. நான் என் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தேன், அதனால் தான் வெற்றி பெறுகின்றேன். நீங்கள் எளிமையாக இருக்கும் பொழுது வியர்வை எச்சி இருந்தால் வயதாகும் பொழுது அது கண்ணீராக மாறும். ஒரு கடின உழைப்பாளியின் அடையாளம் புகார் இல்லாமல் வேலை செய்வது. தேங்க்யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ரெகோபாத் சைரஸ் உலகம்.